ஒரு கழுகும் கோழியும் நண்பர்களாய் இருந்தனர். தன்னுடைய கழுகு நண்பனை போல உயரமாக பறக்க தன்னால் இயலவில்லையே என்று கோழி வருந்தியது. நீ என்னுடன் ஒரு மலையின் மேல் ஏறி வா, அங்கிருந்து நீ குதித்தால் என்னை போல நீயும் பறக்கலாம் என்றது கழுகு. கழுகு சொன்னது போல கோழி ஒரு உயரமான மலைக்கு சென்றது. அங்கிருந்து கோழியும் கழுகும் குதித்தன. கழுகு அழகாக பறந்தது. கோழியோ பறக்க முடியாமல் கீழே வந்து விழுந்து செத்து போனது. கத்த நம்மை கோழியைப் போல வைத்திருந்தால் கழுகைப் போல பறக்க விரும்பக்கூடாது. சிலர் இப்படித்தான், பிறரைப் போல பணக்காரர்களாக ஆசைப்பட்டு கஷ்டப்படுகின்றார்கள். மற்றவர்களைப் போல உயர பறக்க விரும்பியதால் சிலர் பல தீமையான விளைவுகளை காண்கின்றார்கள். பேராசையால் பெரிய கஷ்டம் வரும். மற்றவர்களைப் போல நாம் மாற விரும்பும்போது நமக்கு பல கஷ்டங்கள் வர முடியும். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், 1 தீமோத்தேயு 6:6, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள தேவனே, நான் மற்றவர்களைப் போல வாழ ஆசைப்படாமல் நான் எப்படி வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அப்படி வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.